தாராபுரம் நகராட்சி அரிமா அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் தாராபுரம் மூலனூர் மற்றும் குண்டடம் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த நானூற்று அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட வீடுகள் மற்றும் ஊரக வீடுகள் பழுது பழுதுபார்த்தல் திட்டப்பணிகளுக்கான ஆணைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் தமிழக முதலமைச்சர் அனைத்து துறைகளிலும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை உடனடியாக அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வந்த கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தை விரிவுபடுத்தி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் குடிசைகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் அலுவலகங்களுக்கு சென்று சிரமப்படக்கூடாது என்பதற்காக அனைத்து அலுவலர்களையும் ஒன்றிணைத்து ஒவ்வொரு ஊராட்சியிலும் சேவைகள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மின் இணைப்பு பள்ளி மாணவர்களுக்கான கண்ணொலி காப்போம் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த நாற்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த நூற்று எழுபது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் மதிப்பிலான வீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டன மேலும் தொகுப்பு வீடுகள் பராமரிப்பிற்காக இருநூற்று பதிமூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே எட்டு லட்சம் மதிப்பிலான ஆணைகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் இல்ல பத்மநாபன் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் பி செந்தில்குமார் மூலனூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பழனிசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மாவட்ட நகர ஒன்றிய திமுக பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனா்